हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி டாக்கிங் பென்குயின் சேனல் இன்னைக்கு வீடியோல நாம வந்திருக்கிற ஷாப் எது அப்படினு பாத்தீங்கன்னா அரிசன் gift shop தான் and இவங்க ராஜா ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆயிருக்காங்க ஆல்ரெடி இவங்களுடைய பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டுறோம் இந்த வீடியோ பார்ட் 2 இதுல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய நியூ டாய்ஸ் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் வீடியோலயே நாங்க சொல்லிருந்தோம் இந்த ஷாப்ல வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே அவேலபிளா இருக்கு நீங்க வந்து ஹோல்சேல்ல வந்து பர்சேஸ் பண்ணனும் அப்படினா நீங்க bulk purchase பண்ணலாம் In case நீங்க வந்துட்டு ஆல்ரெடி ஏதாவது gift shop வச்சிருக்கீங்க அந்த business எக்ஸ்பேண்ட் பண்ணனும் அப்படினாலும் இல்ல வந்துட்டு நீங்க ஐடியா இருக்கு நான் வந்து gift shop ஓபன் பண்ணனும் அப்படிங்கற ஐடியா இருக்கு அப்படினா தாராளமா நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நல்ல கைடன்ஸ் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க and அது போக இங்க இருக்குறதையும் தாண்டி ஷாப்ல என்னெல்லாம் வைக்கலாம் and அதுக்கு தகுந்த கடைகள் அவங்களே ரெஃபர் பண்ணி கொடுக்கறாங்க சூப்பர் கஸ்டமர் சர்வீஸ் இங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜென்டலா வந்து அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சோ பிரைஸ் அப்படி நடத்திட்டீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸும் சரி ரீட்டெயில் பிரைஸும் சரி ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல உங்களால வாங்க முடியும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பாக்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே புதுசா வந்திருக்க டாய் கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க நிறைய டாய்ஸ் இருக்கு அதுவும் நிறைய டிஃபரண்ட் டைப் ஆஃப் டாய்ஸ் இருக்கு நீங்க கோயம்புத்தூர்ல வந்து எவ்வளவு பக்க போனாலும் இவ்ளோ டாய்ஸ் வந்து பார்க்கவே முடியாது அதுவும் இவ்ளோ கம்மியான பிரைஸ்ல அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் தரதா அவங்க ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிருந்தாங்க சோ அந்த ஆஃபர் வந்துட்டு இன்னுமே இருக்கு கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க சோ இங்க வந்து ஆல்ரெடி நிறைய பேர் விசிட் பண்ணவங்களுக்கு இப்ப gift shop வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா தாராளமா நீங்க இங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் பிகாஸ் இங்க டாய்ஸ் மட்டும் இல்லாம நிறைய gift items வச்சிருக்காங்க ஒரு gift shop ஓபன் பண்றதுக்கு தேவையான அவ்வளவு இங்கே இருக்கு அது போக இப்போ நீங்க வந்து பேக்ஸ் எல்லாம் செல் பண்ணனும் நினைச்சாலோ இல்ல அந்த ஷாப்க்கு வேற ஏதாவது வந்துட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படி நினைச்சாலும் கூட நம்ம ஷாப்ல இருக்க சர் வந்து அவரே உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய ஷாப்ஸ் வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கறாங்க பொதுவாகவே இப்போ ஒரு ஷாப் வச்சிருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் அவங்களுடைய ஷாப்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் எல்லோரும் பார்ப்பாங்க பட் இங்கே வந்துட்டு அவர் ஷாப்பில் வந்து சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராக இருந்தாலும் இல்லை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அறிமுகமே இல்லைனாலும் கூட ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட கைடன்ஸ் கேட்கும்போது அவங்க அவ்வளோ அழகாக வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷாப் டெவலப் பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க இங்கே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ்லாம் நிறையவே வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் நிறைய விஷயங்கள் காமிச்சிருந்தேன் பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் காட்ட போகிறேன் ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்கும் அதுவுமே இப்போ நீங்கள் வந்து யாருக்கு அது எந்த விதமான அக்கேஷனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணுற மாதிரியாக இருந்தாலும் சரி இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அக்கேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இப்போ ஒரு கிட்ஸ்க்கு பர்த்டே வருது அப்படின்னா இந்த ஷாப்பில் வந்து பர்த்டேக்குன்னே ஒரு தனி செக்ஷனே இருக்குது அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போக போக காட்டுறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வால் கிளாக்ஸ் ஆகட்டும் அந்த கிளாக்ஸ்லேயே அவ்வளோ டிசைன்ஸ் வச்சுருக்காங்க தேர்ட் ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு கிளாக் ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 4 வீடியோ 5 வீடியோ எடுத்தாலும் பத்தாது பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் சாம்பிளுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது என்னென்ன மாடல்ஸில் இருக்குன்றது எல்லாமே காட்டிகிட்ருக்கேன் அண்ட் அது போக இந்த மாதிரியான கப் அண்ட் சாசஸ் எல்லாம் வேணும்னாலோ இல்லை வந்து டின்னர் செட்ஸ் இதெல்லாம் கூட தனியாக வச்சுருக்காங்க ஸோ இப்போ புதுசாக வந்திருக்க டாய்ஸ் எல்லாமே இதெல்லாமே இம்போர்ட்டட் டாய்ஸ் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் அவ்வளோ வெயிட்டாக இருந்தது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு என்னால் தூக்கவே முடியல அவ்வளோ பெரிய டாய்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் என்னோடய சைஸ்க்கு நான் நின்றுட்டு அதை பிடிச்சிருந்தேன் அந்த டெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ்க்கு இருந்தது ஸோ நிறைய கலர்ஸில் ரொம்ப ரொம்ப அழகான டாய்ஸ் எல்லாமே இருக்குது டாய்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்லு பட்லு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் என் பொண்ணெல்லாம் பார்த்தோன்னா இப்போவே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் வீடியோவில் பார்க்கும்போது ஸோ குழந்தைகளெல்லாம் நீங்கள் ஒன்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய பேக் எடுத்து திரும்பி வரணும் ஒரு டாய்க்கு ஒரு டாய் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சு
நான் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டே இருந்தேன். பட் இதெல்லாமே வந்து கொஞ்சம் தான். எனக்கு பின்னாடி அந்த ஃப்ளோரில் வந்து நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் டாய்ஸ் ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. பாய் கிட்ஸ்க்கு தனியான டாய்ஸ் இருக்குது, கேர்ள் கிட்ஸ்க்கு தனியான டாய்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரைன் கேம்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. கேம்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஷாப் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கேயுமே அந்த லெவலில் வாங்க முடியாது. அவ்வளோ சூப்பராகலாம் வச்சுருக்காங்க. பார்த்துட்டிங்கன்னா எங்களோட கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நீங்கள் எங்கேயுமே அந்த மாதிரி கலெக்ஷன் வாங்க முடியாது. ஒரு 10x10x20 ஹாலில் வந்து பர்த்டே இதை வந்து ஹாலை அவங்களே அவங்க வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து முதல்ல அந்த பேப்பர்ஸில் வந்து டெக்கரேட்டிவ் வரும். இப்போல்லாம் மாடலிங்கு ஒரு 1000 ருபீஸில் 1500 எக்ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஹாலோட ரிச்னஸ்ஸே மாறிடுங்க. அந்தளவுக்கு கலெக்ஷன் இருக்குது. காட்டுறது ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு போட்ட பலூன்ஸுங்க, இதில் உள்ள பல்ப் இருக்குது, எல்இடி லைட்ஸ். இந்த டேக்கை நம்ம இழுத்துட்டோம்னு கட்டிக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும். இதே மாதிரி பர்த்டே ஸ்பார்க்கல் மாதிரி டிஃப்ரெண்ட் பலூன்ஸ் பெரிய சைஸாக இருக்கும் ஹாலில் கண்டிப்பாக. இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா செட்டு பலூன் பார்த்தீங்கன்னா மல்டி பாயில் பாயிலிங் பலூனு மெட்டாலிக் பலூனு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். இது ஒரு பீஸ் வாங்கி ஹாலில் கட்டினாலும் அவ்வளோ டெக்கரேட்டிவாக இருக்கும். இது டோட்டலி பர்த்டே, இது எல்லாமே பர்த்டே மட்டும்தாங்க. பாருங்கள் இதில் ஹாப்பி பர்த்டேன்னு பேனர் பாயிலிங் மெட்டாலிக் இதில் வந்து இதில் வரும். இது பாருங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் எங்கே வேணால் சுற்றலாம், கிடைக்கும். ஆனால் ஒரு இவ்வளோ கலெக்ஷன் ஒரு இடத்துல நீங்கள் வந்து இப்போ வாங்க முடியாது. பாருங்கள் யூனிக்கான அந்த குழந்தைகளுக்கு இந்த யூனிக்கன் செட்ஸ் மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள். ஏர் பலூன் அவங்களே நம்மளே பேம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேப்பர் டெக்கரேட்டிவ் பால்ஸ் மாதிரி அந்த அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இதுங்க. இது என்னென்னு கேட்டிங்கனாக்க நம்ம அந்த பார்ட்டிஸ்னு சொல்லுவாங்க, நம்ம ஃபங்க்ஷன் பின்னாடி பேக் பின்னாடி கில்டர் பேப்பர்ஸ் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ரெண்டு என்ன வாங்கி கட்டிங்கன்னா 6x3x6 ஒரு பீஸோட சைஸு. இதில் ரெண்டு வாங்கி கட்டிங்கன்னா அதை நீங்கள் வெளியே செலவு பண்ணுற காசு இதில் மிச்சம். உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் 150 ரேஞ்சில் வந்து சூப்பர் டெக்கரேட்டிவான ஒரு ஸ்டேஜ் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இது பாருங்கள் இந்த பீஸ்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஹாலில் அவங்க வந்து தொங்க விட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு பேக்கெட்டில் இவ்வளோ பீஸ் இருக்கும். அந்த ஹாலில் 10x10 அப்படி தொங்க விட்டாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ கிராண்டாக இருக்கும். ஹார்ட் பலூன் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸு, இது பெருசுங்க. இதோட சின்ன இதுக்கு மேட்சிங் ஒரு பீஸ் பெருசாக ஹாலில் கட்டிட்டு இதோட மேட்சிங் சின்னது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து வர குழந்தைகளுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. பலூன் ஹாப்பி பர்த்டேன்னு கொடுத்துட்டு அவங்க கையில் ஸ்டிக்ஸ் கொடுக்குறது, ரிட்டர்ன் போகும்போது கையில் கொடுத்து விட்றது, அந்த மாதிரி இதுங்க. அதே மாதிரி ஃபோட்டோஷாப் எடுப்புறாங்களே செல்ஃபி ஸ்டிக்ஸு இதெல்லாம் தேடி அலைவாங்க. எல்லாம் நீங்கள் எங்கேயுமே நீங்கள் அதே மாதிரி ஹாப்பி பர்த்டே பேனர்ஸ் பாருங்க எவ்வளோ அந்த மாதிரி இது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸஸ் ஏஞ்சல் பட்டர்ஃப்ளை நம்பர் 7123 இது வந்து 4-in-1 வாக்கர்ஸும் பாங்க. குழந்தைகளை உட்கார வச்சு நம்ம தள்ளிட்டு போகலாம் ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம இந்த கயிறு குழந்தை ஒரே இடத்துல உட்கார வச்சு இந்த கயிறு 4 மூலைக்கு தொங்க விட்டு தூரி மாதிரி அது ஆடுவாங்க. வண்டி மாதிரி தள்ளிட்டு போகலாம். இது குழந்தை உட்கார வச்சு நம்ம தள்ளிட்டு போகிறோம். ரெண்டாவது வந்து 3, 4வது வந்து தூரி மாதிரி அதிகம். இந்த மாதிரி உட்டன் நடவண்டி அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து ரொம்ப லைக் பண்ணுறது வந்து இந்த உட்டன் நடவண்டிங்க. இதில் எல்லா சைஸும் எல்லா இதுவும் இருக்குங்க. இது ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் மெயின்டைன் பண்ணுறோம். இதே மாதிரி வாக்கரில் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது, ரேஞ்சஸ் மியூசிக்கல் சாதா எல்லாமே காட்ட முடியாது. எல்லாம் ஒரு பர்டிகுலர் டிசைன்ஸ் மட்டும் காட்டியிருக்கோம்.
ஃப்ளோரில் நிறைய டாய்ஸ் ஐட்டம்ஸ், கேம்ஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க. ஏன்னா அது போக வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, நிறைய ஸ்டாச்சூஸ் இதெல்லாமே வந்துட்டு வச்சுருக்காங்க, சில்வர் மெட்டல் எல்லாத்துலேயுமே வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஓரளவு கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் அது போக வந்து நிறைய வால் கிளாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வால் கிளாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த ஷாப் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. பட் மேக்ஸிமம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து ஹோல்சேலுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் நீங்கள் இப்போ வந்து எந்த ஊராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்து அப்ரோச் பண்ணிங்கனாலும் சரி, பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நார்மலாக. அண்ட் யூஸ்வலாக ரீட்டெயிலில் நீங்கள் சிங்கிள் பீசஸ் வாங்குறீங்க அப்படின்னாலுமே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. 20% டிஸ்கவுண்ட் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே போய் பார்க்க முடியும், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நாங்கள் தரோம். கிளாக்ல தேர்ட் ஃப்ளோரில் வந்து வெம்லி ஃபார் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அண்ட் கிளாக்கிங்க. தேர்ட் ஃப்ளோர் இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாக்ஸஸாக எல்லாமே எடுத்து காட்ட முடியாதுங்க, அந்தளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது. லவ் மீட்டர்ஸ், இது கிஃப்ட்டு நிறைய, இது வந்து அதிகமாக போவாங்க. இந்த நம்ம டெம்பரேச்சரில் வந்து இதாகுது தெரியும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் தெரியும். லவ் மீட்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா லவ் மீட்டர் கிஃப்ட்ஸ்னால ரொம்ப ஃபேமஸ். இது எல்லாம் திரும்ப முடியாது, ஏன்னா ரொம்ப டைமிங் ஆகும். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எங்கிட்ட இருக்குது, எல்லாமே காட்ட முடியும். உள்ள பாக்ஸ் ஓவர் செக்ஷனாக உள்ளே போயிட்டு வந்தோன்னாக்க உங்களுக்கு டோட்டல் ஒரு கடை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஆல்ரெடி ரன்னிங் கடை, அவங்களுக்கு வந்து கிஃப்ட்டு டாய்ஸ் வந்து ஃபுல் கலெக்ஷன் எங்கள் கிட்ட. இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப சீப் ரேட்டுங்க, பீஸ் தான் இவ்வளோ பெருசு, ரொம்ப ரேட்டு கம்மி. இதெல்லாம் இவ்வளோ பீஸே உங்களுக்கு 200 ரூபா, 250 ரூபாய்க்கு வந்து ரீட்டெயிலில் நாங்கள் கொடுக்குறோம், அதுலேயும் 20% டிஸ்கவுண்ட். நீங்கள் இந்த கலெக்ஷனில் தேடி போக முடியும் பாருங்கள், எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க, வெளியே எடுத்து பாருங்க, அவ்வளோ பெரிய பீஸ். இது ஓன்லி 250, இவ்வளோ பெரிய பீஸ் இந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம சேல் பண்ணுறோம். ரீட்டெயில் ப்ரைஸுங்க, ஆமாங்க. ஹோல்சேல் வந்து நம்ம எதுவுமே ஆர்டிமே எந்த பீஸ்க்கும் நம்ம ஹோல்சேல் ப்ரைஸே சொல்லலை, ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஹோல்சேலும் ரீட்டெயிலும் ரெண்டும் இது கன்ஃபியூஸ் ஆகிடுது பாருங்க. குட்டி குட்டி பீசஸ் இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கெல்லாம் வருவாங்க. எந்த மாதிரி வந்து பாரு டின்னர் செட்டு, ஒரு மேரேஜுக்கு டின்னர் செட்டு வேணும்னு வருவாங்க. ஃபுல் செட்டு இந்த மாதிரி இந்த டின்னர் செட்லேயே ஒரு 10-20 வெரைட்டிஸ் இருக்குது. சிங்கிள் கப்பில் மட்டும் எங்கள்கிட்ட ஒரு 60-50 வெரைட்டிஸ் இருக்குது. எதுவுமே எல்லாமே டிஸ்பிளே வைக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு 5 பீஸ் நம்ம இது வந்து டிஸ்பிளே வச்சுருக்கோம். அதே மாதிரி ஃப்ளவர் வாஸு எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்து செகண்ட் ஃப்ளோரு, இப்போ நம்ம அடுத்து போகிறது வந்து தேர்ட் ஃப்ளோருங்க. கிளாக்ஸ் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது தேர்ட் ஃப்ளோரில் இப்போ நம்ம இருக்கிறோம். ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கிளாக் பண்ணி எடுத்து காட்டுமா, அது நீ ஒரு பக்கம் எடுத்து காட்டு. எவ்வளோ டிஃப்ரென்ஸாக இருக்குது பார்த்தீங்க, கலெக்ஷன் வெயிட் இருக்கும், கலெக்ஷன் தான் மெயினுங்க. கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, பீஸ் எடுக்க வந்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கிளாக்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேமு, இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும், டைம் பார்த்தாது. ஒரு 1 hour 2 hours பார்த்தீங்கன்னாலும் என் கடையில் வந்து அவ்வளோ கலெக்ஷன் காட்டிகிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கும் வந்து வியூவர்ஸோட டைம்ஸை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து நீங்கள் வாங்க எங்கள் கடைக்கு, நேராக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கலெக்ஷனோட ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். வந்து நீங்கள் எதிர்பார்த்துக்கிறதுக்கு மேலே கலெக்ஷன் எங்கிட்ட அதிகமாக இருக்கும். எல்லோரும் வந்து நேராக வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் வந்தாலும் ரீட்டெயில் கஸ்டமருக்கு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. மறுபடியும் திரும்பி சொல்கிறேன், இந்த வந்து ஹோல்சேல் கடை, ஹோல்சேல் தான் மெயின். வந்து புது புது கடைக்காரவங்க, புதுசாக கடை ஸ்டார்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் நம்பி எங்கள் கடைக்கு வரலாம். உங்களோட உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே நம்ம வந்து கைட் பண்ணி
நாங்கள் இது பண்ணுறவங்களுக்கு என்ன கடை வாங்க, எங்கிட்ட இல்லாத பொருள் அடுத்தவங்கிட்ட எங்கெங்கே வாங்கணும் என்ன வாங்கணும் எல்லாமே சொல்கிறோம். ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா ரீட்டைல் ஏன் அங்கே ஹோல்சேலில் பண்ண, ஹோல்சேல் கடையில் வந்து ஏன் ரீட்டைல் பண்ணுறோம்னா, எங்கே மெயின் பஜாரில் மெயின் ரோட்டில் இருக்குது கடை, மெயின் ரோட்டில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ரீட்டைல்ஸ் வரவங்களும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். கண்டிப்பாக வந்து நேராக வந்து பாருங்கள். இன்னைக்கு அரசன் கிஃப்ட் ஷாப் பார்த்தின கம்ப்ளீட்டான வீடியோவை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் இதுவுமே வந்து ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் மூணு ஃப்ளோருங்க, மூணு ஃப்ளோர் நம்ம கம்ப்ளீட்டாக காட்டணும் அப்படின்னா இன்னும் 7-8 வீடியோ எடுத்தாலும் கூட பத்தாது. ஏன்னா அதுக்குள்ளே மறுபடியும் அவங்க புதுசாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் இந்த செகண்ட் வீடியோ எடுக்கும்போதே லாஸ்ட் வீடியோ எடுத்தப்போ இருந்த நிறைய டாய்ஸ் வந்துட்டு இல்லை, எல்லாமே வந்து சேல் ஆகிடுச்சு. அதனால இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க டாய்ஸ் எல்லாமே. ஸோ அப்போது நீங்கள் மறுபடியும் அவங்க புது கலெக்ஷன்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துட்டே இருப்பாங்க. எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டம்ஸும் இருக்குது, இந்தியன் ஐட்டம்ஸும் இருக்குது. குழந்தைங்களுக்கு A to Z தேவையான எல்லா டாய்ஸ் ஐட்டம்ஸும் வந்து வச்சுருக்காங்க. அது போக வந்துட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா விதமான ஃபங்க்ஷன்ஸ்க்கும் சரி அக்கேஷன்ஸ்க்கும் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நாளே பார்த்தாது அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது. நான் காட்டின இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பை பை.